उपभीतिनाम् ऊर्ध्वपुण्डरन्तम् सजगत्पुण्यफलम् त्रदण्डहसम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया चेकरिणम् पतिम् यतीनाम् அசத்குருபரம்பராயே நமஹ. இதுவரையும் இந்த உபயலிங்காதிகரணத்துல ரெண்டு சூத்திரம் சேர்த்திருக்கோம். ந ஸ்தானதோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரஹி பேதாதிஜேன பிரத்யேகம் அபத்வஜனா. இவன் சரீரத்துக்குள்ள இருந்தா கூட இந்த பரமாத்மாவுக்கு ரெண்டு அடையாளங்கள் இருக்கு. ஹேபிரத்தனேகத்தம் கல்யாணேகிதானத்தம் அது எப்பொழுதுமே இருக்கு, தோஷ சம்பந்தமே அவனுக்கு வராது அப்படின்னு சொல்லி முடிச்சோம். ஜீவனுக்கு வருதுன்னா அவனுக்கு கர்ம விஷயத்தம் இருக்கு. ஆனால் இவனுக்கு பரமாத்மாவுக்கு அமிர்தகா அமிர்தகான்னுட்டு ஒவ்வொரு பரியாயத்திலையும் ஒவ்வொரு வஸ்துக்கு அந்தர்யாமித்வத்தை நிரூபிக்கிறது அமிர்தகா அமிர்தகான் இருக்கு. மரணம் மற்றவன் சொன்னால் ஒரு வாடி சொன்னாலே போதும். ஆனால் ஒவ்வொரு பரியாயத்திலையும் சொல்லப்பட்டதனால தோஷமற்றவன் தான் அதுக்கு அர்த்தம். ஆகையினால எம்பெருமான் ஹேயப்பிரத்தனைகன் அப்படின்னு சித்தமாச்சு. அதன் பிறகு மூணாவது சூத்திரம் அபிச்சைவமேகே அப்படின்னு சூத்திரம். அதுல சில சாகைகள்ல உபநிஷத் சாகைகள்ல இத மாதிரி வாக்கியம் இருக்கு. துவாசபன்னா சைஷா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்யா பிப்பளம் ஸ்வாத்வத்தி அனஸ்னன் அன்யோ அபிச்சாகசீதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் அழகான இறக்கைகள். அந்த இறக்கைகளை உடைய ரெண்டு பக்ஷிகள் மாதிரி இருக்கு. ரெண்டு பக்ஷிகளும் ஒத்தருக்கொத்தர் அந்யோன்யமான சிநேகிதார். ஒரே மரம், எது அது? இந்த உடம்பாகிய மரம். அதுல ரெண்டும் உட்கார்ந்துட்டு இருக்கு, அதுவும் அணைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒண்ணு பொண்ணு ஆலிங்கனம் பண்ணிட்டு அணைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒண்ணு கர்ம பலம் சாட்டு கஷ்டப்படுறது, ஆனா இன்னொன்னு என்ன பண்றது, கர்ம பலனை சாப்பிடவே இல்லை, அனுபவிக்கல. அதனால அது ஆனந்தமா பிரகாசிச்சுட்டு இருக்குது. அனஸ்னன் அபிஜாக செய்தி அனஸ்னன் அந்யகம். அசனம்னா சாப்பிடுறது, அனஸ்னன்னா சாப்பிடாம சாப்பிடாம இது பிரகாசிச்சுருக்கு அப்படின்னுட்டு இந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியம். அதனால இந்த சாகையில சொல்லப்பட்ட வாக்கியத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க பரமாத்மாவுக்கு உடம்புல இருந்தா கூட, நம்ம உடம்புல பெருமாள் எழுந்துள்ள இருந்தா கூட இந்த சம்பந்தம் கிடையாது, கர்ம சம்பந்தம் இல்ல. கர்ம சம்பந்தம் இல்லாததுனால அவன் எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுனாலயே ஹயப்பிரத்தனைகத்துவம் சித்திக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் இந்த சூத்திரத்துல. இப்ப தீப சேசத்திய சேவிக்கலாம். அப்ப தெய்வமேக்கே அப்பிச்ச இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, எதிதம் ஜீவபரையோகோ ஏகஸ்மின் ஷரீரே ஷரீரத்வேன அவஸ்திதையோ. இந்த உடம்பு, இந்த உடம்புல ஜீவனும் இருக்கான் பரமாத்மாவும் இருக்கான். இந்த ரெண்டு ஆத்மாக்களும் இந்த உடம்புக்கு ஷரீரிகளா இருக்கு. பரமாத்மா இந்த உடம்புக்கும் உடம்புல இருக்க ஜீவனையும் குறித்து ஆத்மாவாக எழுந்துள்ளிருக்கிறான். அதே ஜீவாத்மா அந்த உடம்புக்கு மட்டும் ஆத்மாவா இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் ஷரீரத்வேன அவஸ்திதையோ, ரெண்டு பேருக்கும் ஷரீரத்துவம் இருக்கு, அப்படி சேர்ந்து இருக்கா இந்த உடம்புல. இருந்தா கூட தோஷ சம்பந்தித்வம், ஒருத்தனுக்கு தோஷ சம்பந்தம் இருக்கு. விபரீதத்துவம் உத்தம், இன்னொருத்தனுக்கு அந்த தோஷ சம்பந்த ரஹிதத்துவம், தோட சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது. ஏன்னா ஏவம் ஏகே சாட்சினா ஸ்வசப்தேன அதீயதை. சில சாகைகளை சேர்ந்தவா தன்னுடைய ஸ்பஷ்டமான சப்தத்தாலேயே அத்தியனம் பண்றா. துவாசு சுபர்ணா
சைஜா சகாயா சேர்ந்திருக்கா, ரெண்டு பேரும் அழகான ரெக்கைகளை உடைய ஒரு பறவைகள் மாதிரி இருக்கா, சகாயா சிநேகித்தா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாதி, ஒரே உடம்பு, அந்த ஒரே உடம்பாகிற மரம், அதுல ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணிட்டு அணைச்சுட்டு இருக்கா, அதுல தயோகோ அந்யஹா, ஜீவன் பிப்பளம் சுவாது அத்தி, ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறான், ரொம்ப நல்லா இருக்கான் கர்மபலன். நம்மளை அப்படித்தான் அனுபவிக்கிறோம், நித்தியப்படி இந்த கர்ம பலன்றது நம்ம எல்லாம் வாசிக்கிறோம், கர்ம பலன் எவ்வளவு கெடுதல் தெரியறது. ஆனால் அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுல நமக்கு உற்சாகம் இருக்கு, அது தப்பு இல்லை. என்னன்னாக்க அத வேற ஒண்ணும் அசைக்க முடியாது அந்த கர்மாவை. இத நடுவுல நம்ம பெருமாளை நினைச்சுண்டு உபாயத்தை அனுஷ்டிச்சுண்டு சத்விஷயங்கள்ல பிரவர்த்திச்சுண்டு கோயிலுக்கு போயிட்டு பாகவதால பேசிட்டு இருக்குமே, இது எப்பேற்பட்ட பாக்கியம். அதுதான் நம்மளுடைய ஆச்சாரியாளுடைய உபதேசமா இருக்கு, உடம்ப நன்னா காப்பாத்திக்கோங்கோ பாகவதாளுக்கோசரம் பகவானுக்கோசரம், அந்த மாதிரி இருக்குன்னு உபதேசிக்கிறார். அத மாதிரி நடந்துட்டு இருப்போம். அதனால நமக்கு வந்து கர்ம பலனை நன்னா அனுபவிக்கணும்னா கூட அது தலையெழுத்தையும் தான் அனுபவிக்கிறோம். ஒரு காலகட்டம் வரைச்சே எல்லாம் சரியா போறது. பெருமாள் வந்து சாதிக்கிறார், கர்மயோகத்துல இருக்கானே, இந்த கர்மயோகமானது நமக்கு முதல்ல லௌகிக கர்மா, லௌகிக கர்மாவனால லௌகிக சுகம், அதன் பிறகு வைதிக கர்மாவை அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அனுஷ்டிச்சு வைதிகமான பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு காலகட்டம் வரைச்ச இத மாதிரி சுகங்கள்லயோ இந்த பலன்கள்லயோ ஈடுபாடே குறைஞ்சு போயிடுறது. காரணம் என்ன? அழுத்து போயிடும், விஷய சுகம் என்னைக்குமே அழுத்து போயிடும். காரணம் திருப்தின்றது அது இல்லை, அது எல்லாருக்கும் பார்க்கணும். அதனால இந்த திருப்திங்கிறது விஷய சுகத்துல கிடையவே கிடையாது. அதனால ஒரு காலகட்டத்துல மாறும். ஆனால் உடம்புன்னு ஒண்ணு இருந்துருச்சோம்னாக்க அந்த கர்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். எவ்வளவு யோகிகளா இருந்தா கூட கர்மாவனால அனுபவிக்க வேண்டிய உடம்புடைய உபாதைகளை யாராலையாவது மீற முடியிறதா? அதனால எவ்வளவு காலம் ஆனாலும் சரி அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அதுவே உத்தேசமா இருக்கா பாருங்கோ, அததான் இப்ப இங்க தூஷிக்கிறது. தேவன் இந்த கர்ம பலன்தான் பிரதானம் தனக்கு, அதுலயே உற்சாகமா நுழையிறது தப்பு. நம்ம தலையெழுத்து இருக்கிற பரியந்தம் தேக யாத்திரை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா போரும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் வடூர் ஆராதகர் அப்படின்னே பிரசித்தி. இப்பதான் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி பரமபுரிச்சார் வடூர் நரசிம்மாச்சாரிய சுவாமின்னு. அவர் வந்து 16-17 வயசுல அகோபுரம் இடத்துல ஐஷங்கிற சேர்ச்சார். அப்போ ஐஷங்கர் சாச்சாராம் இந்த மாதிரி தேக யாத்திரையை பத்தியோ ஆத்ம யாத்திரையை பத்தியோ கவலைப்படாத, அவர் நான் ஒண்ணுமே வாசிக்கலையே, ஏதோ அத்தியனம் பண்றேன், ஒண்ணு எனக்கு தெரியாதே அப்படின்னு அந்த சுவாமி வந்து அவரே சாச்சாருது ஐஷங்கர்கிட்ட கேட்டாராம். அப்போ ஐஷங்கர் சாச்சாராம் இங்க மாட்டோம் ஐஷங்கர், எதை பத்தியும் நீ கவலைப்படாத, நரசிம்மன் கிட்ட வந்துட்டு வேண்டியோ தேக யாத்திரை ஆத்ம யாத்திரை ரெண்டுத்தையும் அவன் பார்த்துட்டு விடுவோம். ஏன்னா நீங்க உள்ள வந்தாச்சு, பிரசிமன்ட்ட கைங்கரியம் பண்ற, பிரசிமனோட கைங்கரியம் பண்ணோம்னாக்க அதுதான் அப்ராகிருதமான ஒரு ஸ்திதி. ஏன்னா ஒரு பெருமாள்கிட்ட ஆராதனம் பண்றது, பெரிய பகவதாரா ஆராதனம் பண்ணது, அதுவும் மாலோடன் அங்க அகோபிடத்துல எழுந்தருளிருந்த உற்சவமூர்த்தி அந்த பகவான இவ ஆராதிக்கிறான்னு அதை காட்டுல வேற என்ன? கிட்டத்தட்ட 75 வருஷம் அந்த மகான் வந்து ஆராதிச்சார் பெருமாள், நரசிம்மனை அப்படி ஆராதிச்சார். ஆகையினால நரசிம்மனை ஆராதிக்கிறதுன்றது உனக்கு கிடைக்கிறது. அதனால நீ தேக யாத்திரை பத்தியும் கவலைப்படாத, ஆத்ம யாத்திரையை பத்தியும் கவலைப்படாத, பெருமாள் கைங்கரியன் உட்கார்ந்துட்டார். கடைசி 1 மாசமும் என்னவோதான் கீழே விழுந்துட்டார். அதனால முடியாம போயிட்டு தன்னுடைய குமாரருடைய திருமாலயத்தை வந்து உட்கார்ந்துட்டார்.
அதுக்கப்புறம் அவருக்கு பிடிக்கல. ருத்ரமணி கைங்கரியம் மட்டும் வெறுமா உட்காந்துருக்குமே வெறுமா நினைச்சுட்டே இருந்தேன். பகவத் சங்கல்பம் அடைஞ்சு விடுச்சு, நிம்மதியா திருநாள் அலங்கரிச்சுட்டார். இத மாதிரி எத்தனை மகான்கள் நமக்கு தெரியும். இந்த சிந்தனை தான் வேணும். தேக யாத்திரையோ ஆத்ம யாத்திரையோ எல்லாம் பகவான் பார்த்துப்பான் அப்படின்ற சிந்தனையில இருந்தா போறோம். இப்படிதான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் இருந்திருக்கா. இது உதாரணம் தான். ஏன்னா அந்த சுவாமியே சாதிச்சார். என்கிட்ட வடூர் போயிருந்தேன், வடூர்ல இருந்தே அப்ப சாதிச்சார். இந்த மாதிரி இங்கோட அழிஞ்ச அனுகூலிச்சாச்சு அப்படின்ட்டு சாதிச்சேரவர். அதனால தயோரன்யா பிப்பளம் சுவாத்வத்தி, இது கர்ம பலனையும் அனுபவிக்கிறது தான் என் ஜீவனம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது ஹேம். ஆனால் இது தேக யாத்திரை, தேக யாத்திரையா இருக்கிறது இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு தோன்றதை பாருங்க, அது ஹேயம் இல்லை. அது ஏன்னா நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆகையினால பத்மபத்ம விவாம்பத அப்படின்லாம் உபநிடத்தினாடி சொல்ல போறோம். இது இருக்கே தாமரை இலை, அதுல ஜலம் ஒட்டவே ஒட்டாது, ஆனா ஜலத்து மேல தான் அது இருக்கும். நாமளும் அப்படிதான் இருக்கணும், சம்சாரத்துல இருக்கும். ஆனா இந்த சம்சாரமே நமக்கு முக்கியம் அப்படின்ற சிந்தனையில இருக்கக்கூடாது. பெருமாள் முக்கியம், பெருமாள் முக்கியமா இருக்கிறதுக்கு இந்த சம்சாரம் நமக்கு ஒரு வியாஜம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா ஹேயமே கிடையாது. அவ யோகிகளுக்கு சமமானவாள் ஆயிடுவாள். அதனால திப்பணம் சுவாத்தி அனுஷ்ணன்யோ அபிஜாக செய்தி. ஆகவே இந்த பரமாத்மாவுக்கு இந்த உடம்புக்குள்ள ஆத்மாவா இருந்தாலும் ரெண்டு ஆத்மாக்கள், ரெண்டு ஆத்மாக்களும் ஆத்மாக்களாவே இருக்கு. பரமாத்மாவை குறிச்சு இந்த உடம்பும் சரீரமா இருக்கு, ஜீவனும் சரீரமா இருக்கான். அந்த ஜீவன் தன் உடம்ப குறிச்சு ஆத்மாவா இருக்கான், பரமாத்மா ரெண்டுத்துக்கும் குறிச்சு ஆத்மாவா இருக்கான். ஆனால் அந்த பரமாத்மாவுக்கு அந்த கர்ம சம்பந்தம் இல்லை, இவனுக்கோ கர்ம சம்பந்தம் இருக்கு. கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால இவன் கஷ்டப்படுறான். அதனால அபிச்சைவமேக்கே அப்படின்ற சூத்திரத்தினால இது சச்சார். இப்ப இதுக்கு பேர்ல அவ ஒரு கேள்வி கேட்கிறான். இவன் என்ன கேட்கிறான்னா, இங்க வந்து ஜீவன் நம்ம உடம்புக்கு நாம ஆத்மாவா இருக்கும், ஜீவன்றவன் தன் உடம்புக்கு ஆத்மாவா இருக்கான், அதனாலதான் அவனுக்கு நாமா இருக்கு, தேவன் மனுஷன் இந்த மாதிரி பேர் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ரூபம் உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. அதனால நாமாவும் இருக்கு ரூபமும் இருக்கு. அது காரணம் என்ன, இந்த உடம்புக்கு ஆத்மாவா இருக்கிறதுனால. இப்ப இத வந்து சித்தாந்தியும் ஒத்துக்கிறார், பூர்வபக்ஷியும் ஒத்துக்கிறான். இந்த மாதிரி இருக்கச்ச இந்த உடம்புக்கு பரமாத்மாவும் ஆத்மா தானே, எப்படியானால் ஜீவன் இந்த உடம்புக்கு ஆத்மாவா இருக்கும், அந்த மாதிரி பரமாத்மாவும் இந்த உடம்புக்கு ஆத்மாவா தானே இருக்கான். அப்படி இருக்கிற சமயத்துல அவனுக்கு இந்த சம்பந்தம் வராது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி ஒவ்வொன்னு சொல்லியும் நான் பூந்துட்டு இருக்க போறேன்னு சொன்னான். நான் ஒவ்வொன்னு துள்ளியும் பூந்துருக்கேன், பூந்துக்க போறேன், அந்தரியாமியா இருக்க போறேன். அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். அதனால சிருஷ்டித்து ஒவ்வொரு வஸ்துக்குள்ளையும் உள்ள பூந்துண்டு தனக்கு சேதனம்னு பேரு, அச்சேதனம்னு பேரு. அச்சேதனத்து உள்ள பூந்ததுனால அவனுக்கு சத்துன்னு பேரும், சேதனத்து உள்ள பூந்ததுனால சித்து அப்படின்னு பேரு. சத்து சச்ச தெச்சா போகுது, சத்தா மாறினா கெத்தா மாறினா. அப்போ அது உள்ள பூந்து இருக்கிறதுனால நாமரூப பாக்தம் அவனுக்கு தானே வரணும். நாமரூப பாக்தம் வந்துருச்சுனாக்க அப்போ எப்படியானால் இதோ இந்த உடம்புல நான் இருக்கேன், நாமும் நாம எல்லாரும் அந்த மாதிரி இருக்கோம், நாம எல்லாம் பிராமண ஜாத்தியில பிறந்திருக்கோம். அதனால அந்த பிராமண வர்ணத்துல பிறந்ததுனாலையும் கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கிறதுனாலையும் வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் நமக்கு எதை எதை விதிச்சிருக்கோ அதெல்லாம் நாம பன்னெண்டு தான் இருக்கோம், பண்ணிதான் ஆகணும், பன்னெண்டு தான் இருக்கணும். அதனால சாஸ்திர வைஷ்யத்துவம் ஒண்ணு இருக்கோல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமானும் இந்த உடம்புக்குள்ள போந்துட்டு இருக்கானோ இல்லையோ ஆத்மாவா. அதனால
அவனுக்கும் கர்ம விஷயத்துவம், சாஸ்திர விஷயத்துவம், நாமரூப பாக்குவம், இது எல்லாமே இருக்கணுமே. எல்லாமே இருந்ததுன்னாக்க அவனுக்கு ஹேயப்பிரத்தனைகத்தம் எப்படி வரும்? அதனால ஹேயப்பிரத்தனைகத்தம் கிடையாது, ஹேயம்தான் இருக்கு அவனுக்கு அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான். மனுஷன் பாருங்க, மனுஷியாதி சரீரேஷு சரீரத்வமேவ ஜீவசிய நாமரூப பாக்த்வேன கர்ம விஷயதா ஹேது. மனுஷியாதி சரீரங்கள்ல ஷரீரியாக இருக்கிறது, ஆத்மாவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஜீவசிய நாமரூப பாக்த்வேன. ஜீவனுக்கு நாமரூப பக்தம் இருக்கு, தேவன் மனுஷன் அது மாதிரிலாம் நாமா, அதுக்கேத்த உடம்பை அடைதல் அதெல்லாம் இருக்கு. நாமரூப பாக்த்வேன கர்ம விஷயதா ஹேது, கர்ம விஷயத்துவத்துக்கு கேது அதுதான் நாமரூப பக்தமும். அந்த மாதிரி ஷரீரத்துவம் ஷரீரியா ஆத்மாவா இருக்கிறது, இதெல்லாம் தான் இங்க வந்து இதுவா இருக்கு அப்படின்னுட்டு கேதுவா இருக்குதுன்னுட்டு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஆகையினால ஜீவனுக்கு அதுதான், அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் சுவாத்வத்தி அப்படின்னு பார்த்தோம். அது இவனுக்கும் இருக்குதே, தத் பரஸ்யாபி அவசிஷ்டம், எவ்வளவுக்கு கூட அது அவசிஷ்டம் விசேஷமே இல்லை. ரெண்டு பேருக்கும் நாமரூப பாக்தம் இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஷரீரித்தம் இருக்கு, அதனால கர்ம விஷயத்தும் இருந்தே ஆகணும், அதனால சாஸ்திர விஷயத்தும் இருக்கணும். அதனால வேறு ஏதாவது சாஸ்திர விஷயத்துல இருந்ததுன்னாக்க ஹேயத்துவம் தான், ஹேயமா தான் இருக்கணும். அதனால விசிஷ்டம் பரஸ்யாப அவிஷ்டம் சே கதம் பரஸ்ய பிரம்மணா அகர்ம விஷயத்தேன, பரபிரம்மத்துக்கு அகர்ம விஷயத்தேன, கர்ம விஷயத்தம் இல்ல அகர்ம விஷயத்துவம் தான் இருக்குது. அதனால கர்ம பல அனசனம் அகர்ம விஷயத்துவம் இருக்குது, அதனால கர்ம பலம் சாப்பிடுறது இல்ல அனுபவிக்கிறது இல்ல அப்படின்னு எப்படி சொல்லுவேன்? அகர்ம விஷயத்துவம் தான் இருக்குன்னு நாம சொன்னோம், அதை இப்ப அவ கேட்கிறார். கர்ம விஷயத்துவம் தான் இருக்கே தவிர்த்து அகர்ம விஷயத்துவம் இல்ல, ஆனா நீ அகர்ம விஷயத்துவம் தான், அவனுக்கு அந்த கர்ம பல அனுபவமே இல்ல, ஸ்ருதி அத மாதிரி சொல்றது அப்படின்னு நீ சொல்லிட்ட. அனஸ்னன்யோ அபிஜாக செய்தி அப்படின்னாக்கா அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருது. ஸ்ருதி சொன்னா கூட, ஸ்ருதி சொன்னா கூட அது வந்து யுக்தி யுக்தமா இருக்கணுமா வேண்டாமா? ஸ்ருதி சொல்றது அக்னினா சிஞ்சே சிஞ்சதி அப்படின்னு சொல்றது, நெருப்பை கொண்டு தெளிக்க வாச தெளிச்சான் ஒருத்தன், வாச தெளிச்சு ஜலத்தை கொண்டு வாச தெளிச்சான்னு சொன்னா சரி, நெருப்பை கொண்டு வாச தெளிச்சான் வாசலை தெளிச்சான் அப்படின்னு சொன்னாக்க அது பிரத்யக்ஷ விருத்தமாச்சே. இங்கேயும் பிரத்யக்ஷ விரோதம் இருக்கு, பகவான் வந்து கர்ம பலனை அனுபவிக்க மாட்டான்னு சொன்னாக்க தப்பு, ஏன்னா ஜீவனுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது எப்படி அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறார். அதற்கு சமாதானம் அரூபவதேவ ஹி, அரூபவதேவ ஹி எந்த காரணத்தினால தெரியுமா? தத்பிரதானத்வாத் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து உடம்புன்றது ரெண்டு விதமான உடம்பு, கர்ம விஷயத்தம் அகர்ம விஷயத்தம் உடம்புக்கு இருக்குன்னுட்டு ரெண்டு விதமா சொன்னோம், பிராகிருதமான உடம்பு அப்ராகிருதமான உடம்புன்னு. இது ஒரு விதமானது. இன்னொரு விதமான உடம்பு என்ன அப்படின்னாக்கா அது ரெண்டு விதமா இருக்கும், வெறும் நியமனார்கமான உடம்பு ஒண்ணு, இன்னொன்னு இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஏத்த உடம்பு ஒண்ணு. நியமனார்க உடம்புன்றது பகவானுக்கு நாம இருக்கிறதெல்லாம், நாமளோ நம்முடைய உடம்போ இருக்கிறதெல்லாம் நியமனார்க உடம்பு. நியமனார்க உடம்புன்னாக்கா இப்போ இந்த இது சொல்றோம் பாருங்க, நம்ம உடம்புனாக்கா பாஞ்ச பௌதிக காயம் அப்படின்னு சொல்றோம், அஞ்சு பூதங்களாலான உடம்பு, இதுதான் சரீரமா பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு. அந்த பரிணாமத்தை அடைஞ்ச உடம்பு அத வந்து நமக்கு கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கோசரம் உபயோகமா இருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட உடம்பு இல்லை. பொதுவாக எஸ்ய பிரதிநிதி சரீரம்
யஸ்ய ஆபஹா சரீராணி, யஸ்ய தேஜஹா சரீரம், யஸ்ய ஆகாஷஹா சரீரம், யஸ்ய வாயுஹு சரீரம் சொல்றோம். இதெல்லாம் இந்த பூதங்கள்னா இவனுக்கு சரீரமா இருக்குன்னாக்க நியமனா இருக்கும். பகவானால நியமிக்கப்படும் சரீரங்கள் அவ்வளவுதான், நியமிக்கப்படுவதால் அது சரீரம்னு பேர். கர்மா பலனை அனுபவிக்கிறதுனால சரீரம்ன்றது கிடையாது. இது எப்படி சொல்றேன்னாக்க, நபூதசங்கதம் தானோ தேகோஸ்ய பரமாத்மனா அப்படின்னுட்டு தர்மிகிராக பிரமாணம் சொல்லிட்டு போயிருது. பூதசங்காதங்களால ஆன உடம்பு எம்பெருமானுக்கு கிடையாது. அது இருந்ததுன்னாக்க அந்த மாதிரி உடம்பு இருக்கிறதுனால கர்ம விஷயத்துவம், சாஸ்திர விஷயத்துவம், நாமரூப பாக்தம் அதெல்லாம் சொல்ல முடியும். அதனாலதான் ஆணல்லன் பெண்ணல்லன் அலாரின் வெள்ளன் காரணமாகான் உடலண்ணன் அப்படின்னுட்டு அழுவார்த்தை வச்சுட்டு போனார். அதனால பகவானுக்கு வந்து இந்த மாதிரி ரூபத்தை வச்சு பார்க்கவே முடியாது. நமக்கு இருக்கிற ரூபத்தை வச்சிருந்து நாம பார்த்துட்டு இருப்போம், நமக்கு இருக்கிற வச்சு ரூபத்தை வச்சிருந்து பார்க்கவே கூடாது. இத வந்து தெரிஞ்சுக்கணும்னாக்க நீங்க வந்து பொதுவா பெருமாள் சன்னதிக்கு போறோம், பெருமாள் சேவிங்க, பெருமாள் சேவிக்கிட்ட அந்த பெருமாள் சாத்தின் புஷ்பமும் வஸ்திரமும் எந்த அனுபவம் பெருமாள் கண்டரோட பிரசாதமும் எதையும் பாருங்க. அதுக்கும் நாம அனுபவிக்கக்கூடிய புஷ்பாதிகள் அதுக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. பெருமாள் சம்பந்தமானது அத்தனையுமே ரொம்ப உத்தமமானதா இருக்கு. ஏன் அப்படின்னாக்க எல்லாம் அப்ராகிருதமானது, அப்ராகிருதமா போயிடுதே பகவத் சம்பந்தமானது எல்லாம் அத மாதிரி. இங்கேயோ நம்மளுக்கு பிராகிருதமானது, அதனால நியமநாதகமான சரீரம் தான் அங்க இருக்கு. இதான் தத்பிரதானத்வாது. பகவானுக்கு வந்து இந்த உடம்பு எல்லாம் அவனுக்கு ரூபம்ன்றதே கிடையாது, அவனுக்கு ரூபம்ன்றதே தேவையில்லை, ரூபமே வேண்டாம். ரூபம் ஏன் எடுத்துண்டான் அப்படின்னாக்க தமருவந்தது உருவம் அவ்வுருவம் தானே தமருவந்தது பெயர் அப்படின்னு பொய்கையாளர் சாதிச்சார். அதாவது நமக்கு ஆலம்பனம் ஒண்ணு வேணும், ஆலம்பனம்ன்றது தான் ஒண்ணு வேணும். இப்ப நமக்கு அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ஆச்சாரியரை பிடிச்சிருக்கு, அப்பா அம்மா தான் நமக்கு தெய்வமா பார்க்கணும், அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் கேட்கவே வேண்டாம். இவெல்லாம் இப்ப இல்லை, எங்க தகப்பனாரோ எங்க தாயாரோ அப்புறம் பிடிச்சிட்ட ஆச்சாரியர்களும் பிரபுச்சுட்ட அய்யாவித்த சுவாமியோ தாசாச்சார சுவாமியோ அல்லது என்னசார சுவாமியோ வரதாச்சார சுவாமியோ நேபேட்ட சுவாமியோ சங்காச்சார சுவாமியோ இவன் எல்லாருமே அடையும் ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கேன், ஏதோ ஞானம் வாங்கிட்டு இருக்கேன், ஆண்டவன் திருக்குழந்தை ஆண்டவன் சிவக்கு ஆண்டவன். இப்ப இவாட்லாம் எல்லா சம்பந்தம் இருக்கு, அவள்லாம் பிரபுச்சுட்ட நமக்கு தெரியும் மொழியோ ஆத்மா நித்தியமானது, ஆத்மஸ்வரூபம் நித்தியம் தானே. அவ பரமபதிக்கிற அவ சரீர யோகம் தான் ஆயிருக்கு, சரீரத்தை தான் விட்டுருக்கா. அதனால நான் என்ன பண்ணணும், இப்போ எங்க சுவாமி என்னோட தான் இருக்கார், இங்கதான் எழுந்துள்ள இருக்கார் அப்படிதான் நமக்கு தோணணும். ஆனா நமக்கு அத மாதிரி தோணல, சுவாமி வந்து பரமபதத்துல எழுந்துள்ள இருக்கார், நாம இங்க அல்லாடின்னு இருக்கோம், நம்ம தயார் தோப்பினார் அங்க எழுந்துள்ளா, நாம இங்க தனியா இருக்கோம், இப்படிதான் தோன்றது. காரணம் என்ன, நாம வந்து அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு ஆலம்பனமாக ஒரு பிடிப்பாக இருக்கிறதுன்றது அவாவாருடைய திறமை. அந்த ஆச்சாரியாருடைய திறமையோட சேர்ந்து இருக்கும் பாருங்கோ, அது பரியந்தம் தான் நமக்கு பிடிப்புன்னே இருக்கு. அந்த திறமையை போயிடுச்சுன்னா ஐயோ நான் அவர் தானே நம்பிட்டு இருந்தேன், அந்த மகானே பரமபுரிஷ்டரே நமக்கு யாரும் இல்லையே. அப்ப 1988 அடைய அழுதுருக்கேன் அப்படியே சுவாமி பரமபுரிக்கு, அந்த சுவாமி தான் கொண்டு வந்தே எல்லாரும் இப்படிதான் கொண்டு வந்தா அந்தந்த அவாவ ஆச்சாரியார். அந்த சமயத்துல காரணம் என்ன, அந்த திருமையினை உண்டிதான் நம்ம ஆலம்பனமா பிடிச்சிட்டு இருக்கோம். இது லோகத்திலேயே அப்படி இருக்கிற எம்பெருமானுடைய அவனுடைய சுத்தாத்ம சுரூபத்தையோ திவ்யாத்ம சுரூபத்தையோ யாரால அறிந்து கொள்ள முடியும், அதை ஆலம்பனமே பண்ண முடியாது. அதனால அவன் நிராகாரனாக இருக்கிறான், நமக்கு ஆலம்பனம் வேணும்ன்றதுனால சாகாரமாக அனுகிரகிக்கிறான். உண்மையிலேயே நிராகாரமா தான் எழுந்துள்ள இருக்கான், ஆகாரமே கிடையாது அவனுக்கு, திருமே அவனுக்கு இதுவே இல்லை, அவன் திவ்யாத்ம சுரூபமே அவனுக்கு போறோம்.
ஆனால் சாகரமா இருக்கிறது எது எதுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஆலம்பனம் வேணும். சிவப்பிரகாசிகளை சொல்லச்சே விஷ்ணுபுராண ஸ்லோகங்கள் எல்லாம் உதாரிச்சு சுபாசிரயம் அப்படின்னு சாதிக்கிறார். திவ்யமங்கல விக்கிரகத்தை சுபாசிரயம், ஏன்னா அதுதான் ஆசிரியம் நமக்கு, அதுவும் மங்களகரமான ஆசிரியம். அதை பிடிச்சு பெருமாளுடைய திருவேணியை பிடிச்சுட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் சரியா போயிடும். அதை வச்சுட்டுதான் நம்ம வந்து உபாசனம் பண்ணணும். ஏன்னா வெறும் திவ்யாத்ம சுரூபத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியாதே, இந்த ஊனக்கண்ணால அதை தெரிஞ்சிக்கவே முடியாது. அதனால ஞானக்கண் வேணும், அதனால திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறதுன்றதும் கஷ்டம். யோகிகளாலதான் அது முடியும். அதனால நிராகாரமாக இருக்கக்கூடிய இந்திரமான் நமக்கோசரம் அப்ராகிருதமான திவ்யாத்ம சுரூபத்தை சேர்த்துண்டு திவ்யமங்கல விக்கிரகத்தையும் எடுத்துட்டு வரான். மனப்பறிப்போடு அழுக்குமாறு சாதி இருந்தான் திறந்து தனக்கு வேண்டிருக்கொண்டு தாந்தன சீற்றத்தனை முடிக்கும் குணத்துழாய் முடிமாலைய மார்பன் எண்ணப்பந்தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையே எனக்கு இனியார் நிகர் நீநிலத்தே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஆகையினால நமக்கோசரம் அந்த மாதிரி ரூபத்தை எடுத்துக்கிறான். உண்மையிலேயே அவனுக்கு இந்த ரூபமே ரூபம் இல்லாத மாதிரிதான். அவன் என்ன பண்றான்னாக்க ரூபம் இல்லாதவன் மாதிரி இருந்துட்டு நமக்கோசரம் நியமனம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும். அதனால தத்பிரதானத்துவ நியமனம் பண்றதுன்றது பாருங்க, அந்த ரூபத்துலதான் அவனுக்கு சரீரமா நாம இருக்கும். இந்த மாதிரி கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கோசரம் சரீரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை இங்க சாதிக்கிறார். அரூபவதேவகி தத்ரதானத்வாத் மனுஷ்யாதி சரீரேஷு சரீரத்வேபி. சரீரங்கள் மனுஷ்யா சரீரங்கள்ல பகவான் தனக்கு சரீரம்னு அதுல உள்ள உட்காண்டிருக்கான். சரீரத்வேபி அரூபவதேவகி தது, அது ரூபமற்றதாக இருப்பது போலத்தான். ரூபமற்றதாக இருக்கிறதா மாதிரிதான் நினைச்சுக்கணும். அதுதான் அது ரூபமே, ரூபமே கிடையாதுன்னு நினைப்போம். ரூபம் இல்லாம இருக்கிறா மாதிரிதான் அது பரம்பிரம்ம. தத்துனா பரம்பிரம்ம. அது குதஹ என்ன பிரதானத்வா, பிரதானம் என்ன பிரதானம் நிர்வாகத்வா அப்படின்னு நிர்வாகம் பண்றது. இந்த உடம்புக்குள்ள உட்கார்ந்துட்டு நம்ம அனைவரையும் அதை நியமனம் பண்ணி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. அந்த நிர்வாகன் வேற, போக்தா வேற. இந்த கர்மபல போக்தாவா இருக்கிறது ஜீவன், இந்த உடம்புக்கு ஆத்மாவா இருந்து கர்ம பலனை அனுபவிக்கிறதுன்றது ஜீவன். அதனால அவனுக்கு கர்ம விஷயத்துவம் சாஸ்திர விஷயத்துவம் அதெல்லாம் இருக்கு அவனுக்கு. ஆனா பரமாத்மா இருக்கிறது காரணம் என்னன்னா நிர்வாகன் அப்படின்னு ஜீவசிய நாமரூப பாக்தேன கர்மபல அசனம் நிர்வோடும். நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், உள்ள உட்கார்ந்துட்டு நம்முடைய நாமரூபங்களை பார்த்துட்டு இருக்கான். மனுஷ்யத்துவம் மனுஷ்யத்துவங்கிற நாமா இருக்கு, மனுஷ நாமா. அந்த மாதிரி மனுஷ சரீரம்ன்றது ரூபம் இருக்கு. அதுல கர்மபல அசனம் நிர்வோடும். அதை நிர்வாகம் பண்ணணுமா, அதை நிர்வகிக்கிறதுக்கோசரம் நாம கர்ம பலத்தை அனுபவிக்கணும். அதை எல்லாத்தையும் உனக்கு இந்த கர்மாவுக்கு இந்த பலன் இத்தனை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்மளை நிர்வகிக்கோசரம் உள்ள எழுந்துள்ள இருக்கான். பரசு தத்த சரீரே சரீரத்தேன அவஸ்தானம், அதுக்கோசரம் தான் ஸ்பஷ்டமா சொல்றது. எஸ் பிரதி சரீரம் எஃப் எம் பிரதி நவேத ஏகா பிரதி அந்தாலோ யமயதி அப்படின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள உட்கார்ந்து யமயதி அதாவது நியமனம் பண்றான் அப்படின்னு சொல்ல, அத மாதிரி ஒவ்வொரு பரியாயத்திலையும் அந்த மாதிரி இருக்கு. அதனால எஸ் ஆத்மா சரீரம் யகா ஆத்மானம் அந்தரோ யமயதி, உள்ள சூக்ஷ்மமா இருந்துட்டு நியமனம் பண்ணிட்டு இருக்கான். அந்தர்யாமின்னு அதானே, உள்ள உட்கார்ந்துட்டு நியமனம் பண்றவன் அர்த்தம். அவ்வளவு நியமனம் பண்றதுக்கு எழுந்துள்ள இருக்கானே தவிர்த்து பலனை அனுபவிக்கிறதுக்கு அவன் எழுந்துள்ளதே இல்லை. அதனாலதான் அந்த பிரவிட்ட சாஸ்திரா நம் சர்வ ஆத்மா அப்படின்னு வாக்கியம் சொல்றது. உள்ள போந்துட்டு சாஸ்தா நியந்தாவாக எழுந்துள்ள இருக்கான் என்பரமா.
சர்வாத்மாவாக இருந்திருக்கான். எப்பொழுதும் அனைவருக்கும் ஆத்மாவா இருந்துட்டு எல்லாருடைய உள்ளயும் போந்துண்டு சாஸ்தாவா தான் இருக்கான். அவன் நியந்தாவா தான் இருக்கான், போக்தாவா இல்லவே இல்லை. ஆகையினால போக்திருப்தம் இருந்ததுன்னாக்க இவனுக்கு ரூபம் இருக்கு, நாமா இருக்குன்னு சொல்ல முடியும். போக்திருப்தமே இல்லையே. போக்திருப்தம் தானே அது வரும், அது வெறும் நிர்வாகத்துவம் தான் இருக்கு. அது நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்றது. ஆகாஷோகமை நாம ரூபயோ நிர்வகிதா தே யதந்தரா தத் பிரம்ம அப்படின்னு சொல்றது. இத ஆகாசோ அர்த்தாந்தரத்வாதி உபதேசாத் அப்படின்னு எடுத்து நாம பார்த்திருக்கோம் அதிக நடத்துல. அதனால அந்த ஆகாஷப்த வாக்கியனான எம்பெருமானே நாம ரூபயோகோ நிர்வகிதா. நாம மனுஷன் முதலான மனுஷத்துவம் முதலான நாமாக்கள் என்ன, ரூபம் அந்தந்த சரீரம் என்ன, இவைகளுக்கு நிர்வகித்தா நிர்வோடாவா இருக்கான். அந்த மாதிரி தே இடந்தரா அந்த ரெண்டும் அவனுக்கு இல்ல. தத் பிரம்ம அதுதான் பிரம்மம், அவனுக்கு நாம ரூபமே கிடையாது. ஆனால் நாம ரூபம் யாருக்கு இருக்கோ அந்த நிர்வாகம் பண்றதுக்கு மாத்திரம் உள்ள உட்கார்ந்து இருக்கான், ஆனா அவனுக்கு அது கிடையாது. அதனால நாமரூப பாக்தம் நமக்கு இருக்கு, நாமரூப பாக்தம் அவனுக்கு இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் இந்த உடம்புக்குள்ள உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாம இருக்கிறது கர்ம பலனை அனுபவிக்கிறது போதும், அவன் இருக்கிறதோ நிர்வாகம் பண்றதுக்கு போதும். அதனால அதுதான் பிரதானம், தத்பிரதானத்வா. அதனால அரூபவ தேவ ரூபமன்றது போலத்தான் அது. ரூபம்ன்றது அவனுக்கு தேவையில்லை. என்னத்தை ரூபம் நிஜாகாரம்லாம் சுலோகம் இருக்கு. அதனால உனக்கு ரூபமும் கிடையாது, உனக்கு ஆகாரமும் கிடையாது, எதுவுமே இல்லாம இருக்க நீ. ஆனால் எங்களை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் இத்தனை ரூபத்தை எடுத்துட்டு இருக்க. அதனாலதான் பாருங்க, திவ்யாத்ம ஸ்வரூபத்துல வேறுபாடே கிடையாது, திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு. ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்கிறது சேவிக்கணும், கோவிந்தன் இது உட்கார்ந்து இருக்கிறதுக்கு போகணும், அதே வீட்டில் இருந்து போகணும், அதே திருவயமையான தேவ பிரமாணம் நின்ற திருக்கோணம். இப்படி சேவிக்கிறோம், கிடந்த நம்பி நின்ற நம்பி அப்படின்லாம் சேவிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஆனந்தமா சேவிச்சுட்டு இருக்கோம் பிரமாட. காரணம் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு இருக்குது. அது கூட அவா பக்தால் ஆசைப்பட்டாலும் அவளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் எம்பெருமான் எழுந்து வெளியிருக்கான். மற்றபடி அவனுக்கு இந்த ரூபத்தை வச்சு என்ன பண்ண போறான், அவன் நமக்கோசரம் எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்து மயங்கினா, ராமனை பார்த்து பும்சாம் மோகன ரூபாய அப்படின்னு மங்களம் சொல்றான். ராமனுக்கு பும்சாம் புருஷா கூட ஆசைப்படுறான் ராமனை. எல்லாம் ஸ்திரீகளுக்கும் புருஷா பேர் ஆசைப்படுறோம், புருஷாளுக்கும் ஸ்திரீகள் பேர் ஆசைப்படுறோம். ஆனா புருஷாளுக்கெல்லாம் கூட மோகிக்கிறானா தன் அழகை கொண்ட ராமன். திரௌபதியை பார்த்தவன்னா ஸ்திரீகளுக்கெல்லாம் ஆசை வந்துருந்தான், நாம புருஷாலா பிறக்கலையே அவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு. அந்த மாதிரி ராவண பார்த்தோன்னு இவாளுக்கெல்லாம் அப்படி மோகிச்சு போறா. இது அப்ராகிருதமான ராமனுடைய திஜமங்கல விக்கிரத்தை ஈடுபாடு அப்படின்னு அர்த்தம். மோகன ரூபாய் அந்த மாதிரி அழகா இருக்கானாக்க நமக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு போதும் அந்த திஜமங்கல விக்கிரத்தை எடுத்துட்டு வரான். அதனால அது கர்ம விஷயமான சரீரம் இல்லை. அதனால அவனுக்கு நாமரூப பக்தமும் கிடையாது, கர்ம விஷயத்துவம் கிடையாது, சாஸ்திர விஷயத்துவம் கிடையாது. இந்திரமானுக்கு நிர்வாகத்துவம் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். அதனால நாமரூபயோக நிர்வகிதா தே இரந்தரா தத் பிரம்ம இதி அத உபயலிங்கமேவ பரம் பிரம்ம. சரி, அதன் பேர்ல இவ அவர் கேள்வி கேட்கிறார். சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அப்படின்னா வாக்கியம் இருக்கு. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மன்னு தானே வாக்கியம் இருக்கு. அதுல வந்து ஹயப்பிரத்யேகத்துவம் கல்யாணிகதானத்துவம் சொல்றதா, அங்க அத மாதிரி எதுவும் சொல்லலையே. ஹயப்பிரத்யேகத்துவம் கல்யாணிகதானத்துவம் அங்க சொல்லியிருந்தாக்கா நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கலாம். அந்த மாதிரி இங்க எதுவுமே சொல்லலையே. சத்திய ஞானமனந்தம் பிரம்ம அப்படிதான் இருக்கு. அதுல சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் இத வந்து வியாக்கியானம் எல்லாம் பண்ணச்ச ஒண்ணுமே இல்லை. நிர்விசேட பிரம்மம் தானே தெரியறது.
அதனால சர்வஜ்ஞத்வம் பக்தி சங்கல்பத்தும் ஜெகத் காரணத்தும் என்னென்னமோ சொல்றேன். பின்னாடி வந்து இதுவும் சொல்ல போறது நேத்தி, அடுத்து அப்புறம் பயனாவது சூத்திரம் வர போறது. நேத்தி 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 நேத்தின்னு சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த பிரம்மத்துக்கு இந்த குணம் இல்லை, அந்த குணம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் வரப்போறது. ஆகையினால் எதுவுமே இல்லைன்னாலும் தோன்றது. சத்தியம் ஞானந்தம் பிரம்மன்றதுனால ஜட திரவியம் இல்லை. அந்த மாதிரி அசங்குச்சிதமான ஞானம், அசங்குச்சிதமான பிரகாசத்தை உடையது, பிரகாசமே பிரம்மம். அந்த மாதிரி தேசதாக காலதாக வசுதாக பரிச்சேதரகிதம் பிரம்ம. இந்த தேசத்துல பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இந்த வஸ்து பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இத மாதிரி நிறைய சொல்லியிருக்கு. அதுதான் இங்க சொல்றது, இதான லட்சணமே பிரம்மத்துக்கு. அப்போ இந்த வந்து ஹேய பிரத்தனைகத்தும் கல்யாணிகத்தானத்தும் உபயலிங்கம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா, அது எப்படி வரும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். சத்தியம் ஞானந்தம் பிரம்ம இது பிரகாஷீக சுரூபதா பிரம்மண வச்சது. பிரகாசம்தான் சுரூபமே, ஞானீக பிரகாசம் அதுதான் பிரம்மன் அப்படின்னு சொல்றது. கதம் உபயலிங்கத்தும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது, ஹேய பிரத்தனைய கஜானிகிதானத்துவம் நீங்க சொல்றீங்களே, அது எப்படி வரும் இத்தியத ஆக. இந்த மாதிரி கேள்வி கேட்டா அதற்கு பதில், பிரகாசவச்சா அவையர்த்தியா, பிரகாசவச்சா அவையர்த்தியா, பிரகாசவத்து அவையர்த்தியா. தவிர சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துக்கு நீ அர்த்தம் சொல்லிட்டே, அதாவது அசங்குச்சிதமான ஞானம் பிரகாசீக ரசம், அது மாதிரி சத்தியம் விசார ரகிதம், அனந்தம் பரிச்சேத ரகிதம், இவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியாது. சர்வவியாபித்தம்னு அர்த்தம், இப்படி இருக்கிறது தான் நீ வந்து சொன்ன. அந்த ஏன் சொன்ன, அந்த வாக்கியமானது இந்த அர்த்தத்தெல்லாம் சொல்றது. ஜடம் இல்லை, பிரகாசம் அற்றது அல்ல, அத மாதிரி பரிச்சயத்தோட கூறினது அல்ல, இப்படி சுரூபத்துல போய் முடிச்சு நீ அர்த்தம் சொல்ற. ஏன் சொன்ன, அந்த வாக்கியம் வியர்த்தமா போயிடக்கூடாது. அந்த வாக்கியத்துல எது சொல்லப்பட்டதோ அதை பிரமாணமா எடுத்துக்கணும், அது என்ன சொல்றதோ அதை கிரகிச்சுக்கணும். அதுக்கோசரம் அதை ஒத்துனேன்னு சொன்னையோ. இப்போ அதே மாதிரிதான் எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் சத்யகாமஹா சத்யசங்கல்பா பராசக்தி விதிவஸ்வயதே சுவாபாவிகி ஞான பலக்கிரியாச. இந்த மாதிரி வாக்கியங்கள்னால கல்யாண குணாகரத்தும் சொல்லப்பட்டிருக்கு, கல்யாண குணாகரத்தமும் சொல்லப்பட்டிருக்கு. அத மாதிரி எத்தனை குணங்கள், இந்த குணங்கள்லாம் இதை சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. எப்படியானால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்ற வாக்கியமானது வியர்த்தமாக கூடாது, அதனால அதுல சொல்லப்பட்டது நீ பிரமாணமா எடுத்தியோ. அத மாதிரிதான் இந்த கல்யாண குணங்களையும் ஹேய பிரத்தனீகத்துவத்தையும் சொல்லக்கூடிய இந்த வாக்கியங்கள் கூட வியர்த்தமாக கூடாது. ஸ்ருதியில சொல்லப்பட்ட ஒவ்வொரு அக்ஷரமும் பிரமாணமா ஆகணும். ஒண்ணு பிரமாணம் ஒண்ணு அப்பிரமாணம் சொல்றது தவறு. அதனால ஹேய பிரத்தனீக கல்யாணிக தானத்துன்றது ஏகாத்மா பகவாத்மான்னு ஆரம்பிச்சு முதல் ஆறு ஹேய குணங்கள், அந்த ஹேய குணங்கள் அற்றவன் எம்பெருமான், கடைசி ரெண்டு சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான்னு கல்யாண குணங்களோட கூடினவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டோ. இந்த ஹேய பிரத்தனிக கல்யாணிக தானத்துவத்தை அங்க நிரூபிச்சிருக்கு. அந்த வாக்கியங்களுக்கு வையர்த்தியம் வந்துடக்கூடாது, வியர்த்தமா போயிடக்கூடாது, அது வியர்த்தமா போகக்கூடாது. அதுக்கோசரம்தான் இங்க ஹேய பிரத்தனிகளும் ஸ்தாபிக்கப்படுறது. நாங்க சொல்லல, சூதரகாரத்துல உள்ளமா இருக்கு. சூதரகாரன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, ஸ்ருதியினுடைய திருவுள்ளம், வேதம் சொல்றது, வேதம் சொல்றதை போய் அப்பிரமாணமா எப்படி எடுத்துக்க முடியும்? ஆகையினால வேத வாக்கியத்துக்கு வையர்த்தியம் வரக்கூடாது. வையர்த்தியம்னாக்க அது வீணா போயிடுறது, வேஸ்டா போயிடுறது அப்படின்னு வரக்கூடாது. அதுக்கோசரம் அதை சொல்றது. அதனால அந்த மாதிரி வியர்த்தமா எப்படி போகாதோ
அதுக்கேத்த மாதிரி உபயலிங்கத்தம் பிரம்மத்துக்கு இருக்குன்னு ஒத்துண்டுதான் ஆகணும்னு அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். பிரகாச வச்சு அவை அத்தியா யதா சத்தியம் ஞானம் இது வாக்கிய வையத்தியாது வாக்கிய வையத்தியாது பிரகாஷா பிரம்மண ஸ்வரூபம் இது அவகமியது. பிரகாஷம் வியர்த்தமா போயிடும். அந்த வாக்கியம் சத்தியம் ஆனந்தம் பிரம்மன்ற வாக்கியமானது வந்து இது வியர்த்தமா போயிடும். அவையத்தியாது வாக்கிய அவையத்திய வாக்கியத்தினுடைய வியர்த்தமா போகாமைக்காக பிரகாஷம் பிரம்மத்துக்கு இருக்கு. பிரம்மமே பிரகாஷம் நீ ஒத்துக்கிற. பிரகா பிரம்மனாக சுரூபம் இது அவகமியது. பிரம்மத்துக்கு இந்த சுரூபம் இருக்கு அப்படின்றது அறிந்து கொள்ளப்படுகிறது. ததா எஸ்வஜம் சர்வரித்து பராசக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே. இந்த மாதிரி வாக்கியங்கள்னால இத்தியாதி வாக்கிய அவையத்தியா இந்த வாக்கியங்கள்லாம் வியர்த்தமா போகக்கூடாது. அதனால கல்யாண குணாகரத்துஞ்ச பிரம்மணா சுரூபம் இது அவகமியதே. கல்யாண குணாகரத்தமும் உண்டு. அதனால ஹே பிரத்தனீகத்தம் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம். அவனும் ஒத்துக்கிறான் அத்வைதியம், நாமனும் ஒத்துக்கிறோம். ஆனால் கல்யாண குணாகரத்துவத்தை ஒத்துக்கல. குணமே இல்லைன்னு சொல்றதுல அவருடைய அபிப்பிராயம். அதனால ரெண்டும் உண்டு, ரெண்டும் உண்டுன்றதுனால நீ சொல்ற சத்தியஞானம் அனந்தம் பிரம்மன்றது நானும் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி இந்த சத்தியகாமகா சத்தியசங்கல்பா சர்வஜகா சர்வவித்து பராசக்திருவிதைதே இத மாதிரி வாக்கியங்கள் கூட வியர்த்தமா போகக்கூடாது. அதனால கல்யாண குணாகரத்த பிரம்மணா ஸ்வரூபம் இது அவகமியது. அதனால அறிந்து கொள்ளப்படுகிறது. அத உபயலிங்கமேவ பிரம்மமானது உபயலிங்கம் ரெண்டு அடையாளங்களை உடையதுதான். அதனால ஏயப்பிரத்தனீகம் பிரயப்பிரத்தனீகத்தம் கல்யாணேகதானத்தமும் பகவானுக்கு ரெண்டும் முக்கியம், ரெண்டும் இருக்குது. அதனால அதுதான் நம்ம சித்தாந்தமே அப்படின்றதையும் இந்த சூத்திரத்தினால சாதித்தார். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.